இருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களை நமது ஊராட்சி மக்களின் சார்பில் வருக வருக என வரவேற்று அவர் வந்து எங்களது ஊராட்சி மக்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நிறைய எதிர்பார்த்து தங்களது கோரிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். அவங்க ஒவ்வொருத்தர் கோரிக்கையுமே பொதுவான கோரிக்கை. ஆகையால் தாங்கள் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு கண்டியாணத்திற்கு ஒரு கலையரங்கமும் கண்டியாணத்தம் புதுப்பட்டிக்கு ஒரு சமுதாய கூடமும் கட்டி கொடுக்கிறதற்கு ஆவணம் செய்ததற்காக எங்களது கண்டியாணத்தம் ஊராட்சி பொதுமக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தாங்கள் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்தபோது பொன்னமராதி டு தோரங்குறிச்சிக்கு ஒரு பஸ் ஊர்சுத்தி பஸ் இயக்கப்பட்டது. அந்த பஸ் கொஞ்ச நாளில் நின்றுச்சு. அதுக்கு பின்னாடி போராடி கொஞ்சம் விடுறாங்க. அப்புறம் இப்போ வர்றதில்லை. ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்கள் அமைச்சராக இருந்தபொழுது காலையில் 8:30 தோரங்குறிச்சி வழியாக அதுக்கு கன்னியாத்த வழியாக போயிட்டு 2-3 சிங்கிள் வந்துச்சு. அது ரொம்ப நாளாக இடையிடையில சண்டை போட்டு கொஞ்ச நாள் விட்டாங்க. இப்போ சுத்தமாக வர்றதில்லை. பொதுவாக வந்து எங்கள் ஊராட்சியிலேருந்து கல்யாணத்தம் புதுப்பட்டி கேசராவட்டி ஆகிய மக்கள் வந்து இந்த தோரங்குறிச்சி பகுதிக்கு அதிகமான தொடர்பு உள்ளவர்கள். அதனால் இந்த நிரந்தரமாக கல்யாணத்தம் புதுப்பட்டி வழியாக தோரங்குறிச்சிக்கு வந்து இதே சிங்கிளாக இதிலே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பேருந்து இயக்கினால் எங்கள் பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் வந்து எங்கள் ஊராட்சியில் வந்து இந்த 3 கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயுமே அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணும்போது சரியான தரமற்ற தண்ணியாக தான் இருக்கு. எல்லாருக்குமே உப்பு தண்ணியாக தான் இருக்கு. நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கூட இறந்துருக்காங்க. பரிசோதனையெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் தாங்கள் முயற்சி செய்தால் எங்கள் ஊராட்சியில் அந்த மினி டேங்க் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நிதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு ஒரு மினி டேங்கில் அந்த சுத்திகரிக்கும் தண்ணீர் வழங்குவதற்கு பொன்னமராவதி பேரூராட்சியில் 2 இடத்துல வச்சுருக்காங்க. அது மாதிரி ஏதாவது வச்சா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து இந்த 100 நாள் வேலை வந்து 150 நாள் அந்த ஏற்கனவே இந்த போன மாதம் கூட வந்தவங்க கூட யூனியன் கமிஷனர் மற்ற ஆளுங்கட்சி பிரமுகர்கள்லாம் வந்து சொன்னாங்க 100 நாள் 150 நாள் ஆகிட்டான், 225 ரூபா 24 ரூபா முழு சம்பளம் கொடுக்க சொல்லிட்டோம்னு. ஆனால் அந்த 100 நாள் என்ன 150 நாள் ஆக்கலைன்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலத்திலாம் ஆக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் ஆக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் தாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் பகுதி வந்து இந்த வந்து மழை இல்லாதனால விவசாயமே இல்லை, யாருக்குமே வேறு வேலையே இல்லை, இதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஆகையால் இந்த 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பஸ் ஸ்டாப்பு புதுப்பட்டி பஸ் ஸ்டாப்பு ஒன்று அந்த தனியார் ஒரு கோணார் முயற்சியால் கட்டினாங்க, அது உடஞ்சி போச்சு. அது இப்போ போன வருடமே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும்போது புதுப்பட்டிக்கு நான் வந்து ஒரு சமுதாய கூடம் கட்டணம் கொடுத்ததுனால அடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, அதையும் சக்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு. அப்புறம் வந்து இந்த எங்கள் ஊராட்சிக்கு வந்து இந்த ரோடு வந்து கண்டியாணத்தாற்று ஆலயம்லேருந்து உடம்புடி வரைக்கும் சுத்தமாக போக முடியல. அதில் வந்து பிரதமர் பிஎம்ஜிஒய் ஸ்கீமில் பிரதமர் பண்ணல பாதி எடுத்திருக்கதாக சொல்கிறாங்க. அவங்க 2 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எடுத்ததா எடுக்கான்னு தெரியல, சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ரோடை போடுவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு 2 பக்கமும் உடம்படிக்காங்க போனால் இந்த ஆலயங்களுக்கு போனோம். மாணவர்கள்லாம் ரொம்ப அவசியப்படுறாங்க. அதனால் அந்த ரோடு வசதி செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு. அப்புறம் அந்த குடிநீர் தொட்டி வந்து எல்லா பஞ்சாயத்துலேயுமே முதல்ல கட்டலை, போதிய தண்ணி இல்லை. காவிரி தண்ணி வந்து வந்திருக்கு எங்கள் டாங் வரைக்கும் ஒரு கண்டியாணத்து வரைக்கும் வந்திருக்கு. பொதுவாக நானே ஒரு தனிப்பட்ட முறையிலே பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம யூனியன்லே அந்த ஒழுங்காக அந்த தண்ணியை விநியோகம் பண்ணலை. தண்ணி வருது, வேலை வீசு வேஸ்டாக போகுது. அந்த வேலை வந்து பராமரிப்பு பணி அந்த பணிகள்லாம் ஒழுங்காக நடக்காமல் அந்த டேங்கில் எல்லா டேங்கில் ஏற்றி விட்டாவே எல்லா ஊர்லேயுமே குடிநீர் தட்டி கட்டி எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி விடலாம். ஆனால் அந்த காவிரி வாட்ரு டெண்டர் எடுத்தவங்க முறையாக அதை கட்டி அது தண்ணி பைப் லைன் எங்கேயும் உடச்சிட்டு போகுது, அதை ஒழுங்காக பார்க்கல. அதனால் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேசி அந்த காவிரி தண்ணீரை மட்டும் முழுசாக பயன்பாட்டை கொண்டு வந்தால் எங்கள் பகுதியில் வந்து குடிநீர் பிரச்சனையே இருக்காது. அந்த வகையில் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த காவிரி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த இந்த புயலில் வந்து மின் கம்பம் உடஞ்சதை மட்டும்தான் வீட்டிலேருந்து மாற்றினாங்க. அந்த அப்போதைக்கு உடஞ்சதை மட்டும்தான் மாற்றினாங்க. இல்லை நிறைய இது பாதி பாதியாக உடஞ்சதெல்லாம் இருக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் முதல்ல இந்த இங்கே உங்களோட பிள்ளையார் வந்து கூட ஒரு தெருவிழாக்கு வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து தாய் திட்டத்தில் பணம் கட்டி 4 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த சுடுகாட்டுக்கு கண்டியாணத்தான் புதன் உழவு சுடுகாட்டுக்கு இங்கே
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க வந்து காலதாமதப்படுத்தி இந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பகுதிக்கு திடீர்னு கூட்டி போயிடுறாங்க, மற்ற பகுதிக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடஞ்ச மின்கம்பங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து 40 மரம் இருக்கு, அது திடீர்னு விழுகக்கூடிய மரங்கள்லாம். அதனால் அந்த மின்கம்பங்களையும் பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, உங்களுடைய காலத்தில் எங்கள் ஊராட்சிக்கு நிறைய திட்டங்களை, சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, உங்களுடைய சேவை என்றைக்கும் எங்கள் ஊராட்சிக்கு தேவை என்று கேட்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு